சமீப காலமாக சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள பல நகர சாலைகளில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஹாப்பி ஸ்ட்ரீட் எனும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் இன்று காலை நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் வைப் செய்துள்ளனர். மேலும் வார நாட்கள் முழுவதும் பனிச்சுமையை அனுபவிக்கும் தங்களுக்கு வார இறுதியில் நடக்கும் இந்த நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இதனை யாரும் கலாச்சார சீரழிவுகளாக கருத வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர். ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்தது இல்ல, கலாச்சாரத்தை சீர்குலைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்ல, இது வே ஆஃப் எக்ஸ்போசிங் நியூ ஜெனரேஷன் தான், வேற எதுவுமே இல்ல. அப்படின்னு பார்த்தா மும்பைல கூட நடக்குது, பெங்களூர்ல கூட நடக்குது, அங்கெல்லாம் வந்து ரெகுலர் சாட்டர்டே சண்டேஸ்லேயே நடக்குது, இங்கே எப்பயாச்சும் தான் நடக்குது. அதனால அது பெரிய இம்பாக்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. இல்லை, இப்போ காலையில் இருந்தோடனே நம்மளோட கலாச்சாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வரீங்க? இல்லை, இங்கேயும் கலாச்சாரம் போயிட்டு தானே இருக்கு. சில பேர் வந்து சிலம்பம் சுற்றுறாங்க, சிலம்பமும் சுற்றுறாங்க, அதுவும் ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பங்கு தானே. ஸோ அதனால ப்ராப்ளம் இது கல்ச்சர் என்ன சொன்னீங்க, நீங்க ஏதோ ஒரு சொன்னீங்களே ஒரு வார்த்தை கலாச்சார சீர்கேடு, அந்த மாதிரி எதுவுமே தெரியல. சோ இங்க இவ்ளோ இவ்ளோ பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, இங்க யாருமே யாருமே தப்பாவோ ட்ரீட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி இல்ல, எல்லாமே சேஃப்டி செக்யூரா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, கிட்ஸ் வந்திருக்காங்க. சோ இதனால ஒண்ணு தப்பாலாம் எங்களுக்கு தெரியல. அந்த ஆபரேஷன்ல அவங்க சுத்தி நிப்பா, எங்க போய் வருவாங்க, வைஃப்ல சண்டை வாங்குவாங்க, ரெடி வாங்குவாங்க, அதுலி அதுலி எல்லாருமே எல்லாவே பண்ணலாம். அவங்கவங்க கரெக்டா இருந்தா ஒன்னொருத்தவங்க கரெக்டா இருப்பாங்க, கலாச்சாரம் எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே லைக் மண்டே டு ஃப்ரைடே வி ஆர் வாஸ்டிங் आवर லைஃப் லைக் கிட்டிக் லைஃப் புடிறாங்க நம்மள போட்டு, நம்ம எங்க ஃப்ரீயா இருக்கு. சோ 3 இயர்ஸ் வந்து பட் பப்ளிக்கும் நம்ம யூஸ் பண்ண கூடாது, பட் பீப்பிள் ஆர் டுயிங் லைக் தட். ஒரு ஃப்ரீனஸ்க்காக தான், ஒரு ஃப்ரீனஸ்க்காக எல்லாரோடய ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் வரும். கொஞ்சம் கேம்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வேணும்ல, அதுக்கு உண்டான நம்ம ஒர்க் அவுட்ஸு, அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணணும் நம்ம. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.